என்னப்பா நம்ம ஊர்ல எல்லாம் பிரியாணி இல்லையா, அங்க போய் தான் பிரியாணி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது என் காதுல விழுது. இன்னைக்கு பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே, இவ்வளவு கஷ்டப்பட்டான். ஹலோ ஹெச்டி படிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற ஹொஸ்கோட்டே அப்படின்ற பிளேஸ்க்கு பிரியாணி சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். என்னப்பா நம்ம ஊரெல்லாம் பிரியாணி இல்லையா, அங்கே போய் தான் பிரியாணி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. ஸோ அந்த பிரியாணி கொஞ்சம் ஸ்பெஷலுங்க, என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க, வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஸோ வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆக்சுவலாக கர்நாடகாவில் தான் பெட்ரோல் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான், பட் ஆனால் பெட்ரோல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே போட்டுக்கிறேங்க. தமிழ்நாடு கர்நாடகா பார்டருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பெட்ரோல் பங்கில் தாங்க இன்றைக்கி நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ண வந்திருக்கோம். இங்கே லிட்டர் பெட்ரோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104.62 ரூபாய். அதுவே நம்ம கர்நாடகாவில் போட்டிருந்தோம்னா, அதுவும் இந்தியன் ஆயிலில் போட்டிருந்தோம்னா 101 ரூபாய் தாங்க இன்றைக்கி பெட்ரோல். ஸோ ஒரு 3 ரூபாய் நமக்கு மிச்சம் இருக்கும். சரி, ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா, அதனால் இங்கேயே பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்ரோல் இங்கே போடுறாங்க. இன்றைக்கி நான் எவ்வளோ பெட்ரோல் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேங்க. பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ டைம் எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. நம்ம ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் வெறும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக விடிய காலில் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 5:45 ஆகுதுங்க. எனக்கு ரைட் சைடு பாருங்களேன், பசங்கள்லாம் வந்து குட்டி குட்டி பசங்க கராத்தே கும்ஃபு கிளாஸ் போவாங்க போல் காலங்காத்தாலே இவ்வளோ சீக்கிரமாக ரெடியாக வந்துட்டுருக்காங்க. அதுவும் சண்டே இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து வரதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எவ்வளோ டெடிக்கேஷன் இருக்கணும் அந்த பசங்களுக்கு. ஹே குட்டி பாப்பா, உரம் வாங்க பாருங்கள், அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க போல் இருக்குது எங்கள் பாப்பா. இங்கே பிரியாணி சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேருங்க. நாங்கள் ஒசூர்லேருந்து ஒரு 2 பேர், நானும் எங்கள் அக்கா பையன் அஜித் 2 பேர் போகிறோம். அங்கேருந்து அதாவது பெங்களூர்லேருந்து அருளும் அருணும் வந்து நேராக பிரியாணி கிடைக்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் நம்ம அங்கே மீட் பண்ண போகிறோங்க. இங்கேருந்து ஒரு 300 மீட்டரில் ஒரு பெரிய ரோடு ஒன்று வருது அப்படின்னு சொல்லி மேப்பில் காமிக்குது. ஸோ ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிற கிராமத்தெல்லாம் தாண்டி இனிமேல் நம்ம கொஞ்சம் பைபாஸ் மாதிரி போகணும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக நம்மலாம் பிரியாணியை மதியம் இல்லைனா வந்து நைட் டைமில் தான் சாப்பிடுவோம். யோசிச்சு பாருங்களேன், ஏர்லி மார்னிங்கே பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஹொஸ்கோட்டையில் இருக்கிற ஆனந்த் தம் பிரியாணி அப்படின்ற கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஆனந்த் தம் பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ஒரு சின்ன குட்டி கடை தான், யூஸ்வலாக எல்லாருமே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிரியாணி கடை தான் அவர் ஓப்பன் பண்ணார். இனிஷியல் டேஸில் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த கடையில் போய் சாப்பிட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் இந்த கடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. வாரத்தில் 3 நாள் தான் கடை வந்து இவர் ஓப்பன் பண்ணுறாரு, அதாவது டியூஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே இந்த 3 நாள் தான் ஓப்பன் ஆகும். அதுவும் ஏர்லி மார்னிங் மட்டும்தான், 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த கடையோட தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விறகடுப்பில் சமைச்சி அதில் வர்ற கறித்துண்டுகள் எல்லாம் எடுத்து மேலே தட்டு மேலே வச்சு தம் கட்டி பிரியாணி வந்து ரெடி பண்ணுறாங்க. இங்கே வந்து வெறும் மட்டன் பிரியாணி மட்டும்தாங்க கிடைக்கும், அதாவது சிக்கன் பிரியாணிலாம் கிடைக்காது. மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கபாப், தென் சூப், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி வாரத்தில் 3 நாள் தாங்க கிடைக்கும். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு, பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு கூட்டம் வந்து அங்கே பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ இது நம்பிக்கை இல்லைங்க. என்ன சொல்கிறது, பிரியாணி சாப்பிட்றதுக்கு யாராச்சும் அவ்வளோ கூட்டமாக வருமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போகிறேன். லைக் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹொஸ்கோட்டை ஆனந்த் தம் பிரியாணிக்கு நம்ம எங்கள் வீட்டிலேருந்து கணக்கு போட்டால் கரெக்டாக 44 கிலோமீட்டர் காமிச்சிச்சுங்க. விடிய காலையில் 4:30 மணிக்கெலாம் கிளம்பணும் இல்லையா. ஸோ தனியாக எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சானை கூப்பிட்டேன், அவர் வரதில்லை, அவருக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எங்கள் அக்கா பையன் எனக்கு கால் பண்ணி நைட்டு 11:30 மணிக்கு தான் கேட்டேன், வரியா அஜித்து போகலாம் அப்படின்ட்டு. உடனே வரேன் ஜெகன் அப்படின்னா, சரி அதனால் ரொம்ப சந்தோஷம். சரி அவனையும் கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. தனியாக போகிறதோட யாராச்சும் கூட கூப்பிட்டு போகிறது அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஆல்ரெடி அங்கே 2 பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, நேராக போக வேண்டியதுதான். இப்போ பயங்கர டிராஃபிக்ங்க, சரியான டிராஃபிக்காக இருக்கும் போல். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கர ரஷ்ஷு. இன்றைக்கி பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பிரியாணி சாப்பிடாமல் இங்கேருந்து போக மாட்டேன்.
4 மணிக்கு தூக்க கெட்டு வந்திருக்கேன். பாவம் இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு ஒண்ணும் தெரியல. எல்லாம் நம்மள மாதிரிதான், 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து வந்திருப்பாங்க போல. கடவுளே, பரவாயில்ல, ஒரு வழியா கூட்டம் வந்து கிளியர் ஆகுதுங்க. நம்ம ஆளுங்க இங்கே தான் இருக்காங்க, இதான் வந்துடுற வந்துடுறஞ்சி இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வண்டி நீ பட்டு அப்படியே அவங்க கூட க்யூவில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். விடுவாங்களா இல்லையான்னு தெரில மற்றவங்க, பார்ப்போம். அவங்கள தான் மட்டும் வண்டி விட்டுட்டு போய் நிற்க வேண்டியது தான். ஸோ வாங்க, வண்டி இங்கே எங்கேயாச்சும் போய் பார்க் பண்ணிட்டு பாருங்கள். வண்டி பார்க் பண்ணுறது கூட இடம்லன்னா பார்த்துக்கோங்களேன், இந்த அளவுக்கு ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது தாங்க ஆனந்தம் பிரியாணி. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. இந்த வாரம் பரவாயில்லையாங்க, போன வாரம்லாம் வந்து இன்னும் பயங்கர கூட்டமாக, பாதி பேர் வந்து பிரியாணியே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சும்மா போயிட்டாங்களாம். ஸோ நம்ம பரவாயில்ல, ஏதோ இன்றைக்கி லக்கின்னு நினைக்கிறேன். கரெக்டாக 6:30 வந்து நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பித்தோங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:25. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு. 1 hour அப்புறம் தான் நாங்கள் வந்து கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸுக்கே வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இதோ கை கட்டுறாரு, இவர் தான் அருண், என் ஃப்ரெண்டு. ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து எங்கள் அக்கா பையன் அஜித். அருள் மதன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அஞ்செட்டி ஃபால்ஸ் ட்ரிப்புக்கு நம்ம கூட வந்தார் இல்லையா, அவர் தான். இது ஒரு க்யூ போயிட்டுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா. அருண் அருண் லைட் லைட் நாங்கள் நின்றுட்டுருக்க க்யூ வந்து டோக்கன் வாங்குறதுக்கு, அருண் நின்றுட்டுருக்க க்யூ வந்து பிரியாணி வாங்குறதுக்கு. ஸோ டோக்கன் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி அங்கே நிற்க வச்சிட்டோம். அடடடடடா, 6:30 நின்னோங்க, 8:05 டைம். இப்போது ஆவி பறக்க பறக்க அந்த பிரியாணியை கையில் வாங்கும்போது பா வேறு லெவலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டோம். ஸோ நின்னதுக்கு பலனா கரெக்டாக எப்படியோ நல்ல பிரியாணி வாங்கிட்டோம் கையில். இப்போ போய் சாப்பிட வேண்டியது தான். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து நிறைய இருந்தது. ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அழகாக தனியாக பிரிஞ்சு வந்தது. நெய் ஊற்றி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். செம்மையாக இருந்துச்சுங்க, சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்தது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒர்த்து தாங்க பிரியாணி. இப்போ தான் புரியுது எதுக்குடா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, செம்ம ஒர்த்துங்க. இதில் ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா, அருண் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்ல. ஏன்னா அவருக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து கல்யாணம், பத்திரிக்கை ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு திரும்ப கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுனால நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 2 பார்சல் வாங்கிட்டு வந்தேன். உட்காந்து ஃபேமிலியோடு சாப்பிட்டோங்க, செம்மையாக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பட்டீஸ். பாய்.